இங்கே வரி விழுந்திருக்க அத்தனை மக்களும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது, குடும்பத்தோடு போய் தடுப்பூசி போட்டுக்கங்க. உங்களுடைய அமைச்சரும் போட்டுக்கிட்டாரு, நானும் போட்டுக்கிட்டோம், அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க போட்டுக்கிட்டாங்க, குடும்பத்தை சேர்ந்தவங்களும் போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கு உயிர் என்பது முக்கியம். இன்றைக்கு உயிரை காப்பதற்காக மத்திய மாநில அரசு இணைந்து விலை இல்லாம தடுப்பூசி உங்களுக்கு போடப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் அத்தனை பேரும் அவர்கள் ஊர்ந்து மருத்துவமனைக்கு சென்று குடும்பத்தோடு தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமாய் கேட்டு விட வருகின்றேன். திமுக திட்டம் கொடுத்திருக்காங்களா இல்ல? நாட்டு மக்களை பற்றிய கவலை இல்ல, எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். தொகர பாருங்க, வாரிசு அரசர் 2 வருஷத்துக்கு முந்தி ஸ்டாலின் பேசினார், என் குடும்பத்தை சேர்ந்தது யாருமே இனிமே அரசியலுக்கு வரமாட்டாங்க. யாரு? திரு ஸ்டாலின் சொன்னது. உதயநிதி சொல்றாரு, நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன். எங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு, சொன்னாரு ரெண்டு பேரும் பச்சை பொய். இப்பொழுது 2 நாளைக்கு முந்தி உதயநிதி போட்டிடுவார் என்று ஸ்டாலின் அறிவிக்கிறார். 2 வருஷத்துக்கு முந்தி அதே நாக்கு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் போட்டியிட மாட்டான்னு சொல்றாங்க. அதே நாக்கு இப்போ குடும்பத்தை சேர்ந்தவர் தன்னுடைய மகன் உதயநிதி போட்டியிடுவார் என்று திமுக தலைவர் அவருடைய தந்தை உதயநிதி தந்தை ஸ்டாலின் அறிவிக்கிறார். திரு கருணாநிதி இருக்கும் போது ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தார். ஜனநாயக நாடு உழைக்கின்றவர்கள் விசுவாசமாக இருக்கின்றவர்கள் எவர் வேணாலும் முதலமைச்சராக முடியும் என்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. குடும்ப வாரிசுகள் அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு தொடர்ந்து வாரிசு வந்துருக்காங்க. அந்த வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நிரூபித்து காட்டுங்க. தமிழ்நாட்டில் வாரிசு கிடை கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கின்ற மக்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் கோருகின்ற உத்தரவை செயல்படுகிறதுதான் முதலமைச்சர் பணி. அது அப்படிதான் நான் எண்ணிக்கிட்டு திரு ஸ்டாலினை போல நான் 3 மாசத்துல முதலமைச்சர் ஆகிறேன், 3 மாசத்துல முதலமைச்சர் ஆயின்னு வெறி பிடிச்சு போயிட்டு இருக்காரு. சட்டை கிழிச்சிட்டு வெளியே போறாரு, சட்டை கிழிச்சிட்டு நடு ரோட்ல போய் வர்றாரு. அதான் சொல்லிட்டாரு, நான் சொல்லக்கூடாது, மக்கள் தான் சொல்லிட்டாங்க. ஆக இப்படிப்பட்ட கட்சி தலைவர் நாட்டை ஆளவன்னு ஆசைப்படுறாரு. ஏங்க, அது எவ்வளவு பெரிய இடம் சட்டமன்ற இடம்? நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தானே எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஆக இன்னைக்கு ஒரு அராஜக கட்சி ஆட்சிக்கு வரணுமா, அடாவடி கட்சி ஆட்சிக்கு வரணுமா? திமுக என்று சொன்னாலே அது ஒரு ரவுடி கட்சி, அராஜக கட்சி. இன்னைக்கு திமுக காரரு சென்னையில ஹோட்டல போந்து நல்ல மூக்கு பிடிக்க பிரியாணி புரோட்டா சாப்பிட்டு பணம் கேட்டா அந்த உரிமையாளர் மூக்கு மேல குத்துறாரு. பெரம்பலூர்ல ஒரு அழகு நிலையத்துல போந்து முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் ஒரு பெண்ணை காலில் போட்டு மிதிக்கிறார். இந்த பகுதி தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. ஒரு ஒன்றிய செயலாளர் தேங்காய் வாங்க போய் தேங்காய் திருமையா தானே ஞாபகம் இல்ல, திருமயத்துல தேங்காய் கடையில போய் தேங்காய் வாங்க போறாரு. அந்த ஏழை பெண்மணி தேங்காய் விட்டு தான் ஜீவனம் நடத்த முடியும். அத கூட இலவசமா கேக்குற கட்சி, இந்த கட்சிக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாடு தாங்குமா? அந்த தேங்காய் கொடுக்க மருத்துவர்களும் அந்தமா போட்டு அடிக்கிறாங்க. இப்படி அராஜக கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அப்படிப்பட்ட கட்சியை இந்த தேர்தலில் படுதோல்வி செய்ய அதே போல திமுக 2006 திரு கருணாநிதிக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்.
நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னாரு. எத்தனை பேர் கொடுத்தாங்க? நிலம் இருந்தா தானே கொடுக்க முடியும். பச்சை பொய் அதை மக்களை ஏமாற்றி குழப்பி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் துடிக்கிறார். ஆகவே அவருடைய எண்ணமெல்லாம் ஒருபோதும் நிறைவேறாது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அந்த திட்டத்தை அறிவிச்சா பரவாயில்ல, நிறைவேற்ற முடியாத திட்டத்தை அறிவிச்சா அது நிறைவேற்ற முடியாம தான் போகும். காங்கிரஸ் எவ்வளவு பாடுபட்டு சீட்டு வாங்கினான் உங்களுக்கு தெரியும். கெஞ்சி கூத்தாடி சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி 100 ஆண்டு விழா கண்ட கட்சி. அந்த கட்சி இந்த 2 தேர்தலுக்கு முன்ன 63 சீட்டு என்னமோ வாங்கி போனதற்கு 41 சீட் நினைக்கிறேன். இப்போ 25 சீட்டு வாங்கி இருக்குது. அடுத்த முறை இருக்குமா இல்லையானே தெரியாது. ஆக அவர் ஜெயிச்சு தொகுதிக்கு என்ன செய்ய போறாங்க? ஆட்சிக்கு வர முடியுமா? ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று அவர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர் இருந்தா அந்த அமைச்சரை பார்ப்பாரு, நீங்க வச்ச கோரிக்கை நிறைவேற்ற முடியும். ஆக இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா போட்டின்றது 25 தொகுதியில். இவர் எப்படி போய் ஆட்சிக்கு வர முடியும் சிந்திச்சு பாருங்க. ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜநாயகம் வெற்றி பெற்று வந்தா அதிமுக ஆட்சி அமையும். அப்ப நீங்க வைக்கிற கோரிக்கை நிறைவேறும். இந்த அறந்தாயி தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வெற்றி வேட்பாளர் ராஜநாயகம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும்.